ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னா, கோழி வளர்ப்பது எப்படி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் கொஞ்சம் அரிசி எடுத்திருக்கேன், கொண்டு போய் கோழிகளுக்கு போட்டு கொஞ்சம் திறந்து விட்றக்கு. மக்காச்சோளமும் அரிசியும் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், கொடாப்பு, ரெண்டு கொடாப்பு இருக்குது ஆக்சுவலி எங்கள் வீட்டில். அதில் கோழிகளை அடைச்சி வச்சுருவோம். இது ஆக்சுவலி ரோட் சைடில் எங்கே கேட்டிங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கும். இதில் அடைச்சி வச்சிட்டிங்கன்னா கோழி கூட்டுக்கு அடுத்த பெஸ்ட் இது தான். சரி வாங்க நம்ம போய் கொடாப்பை திறப்போம். நான் ஆக்சுவலி கொடாப்பை திறக்கிறேன். திறந்தோடனே பாருங்கள் அவ்வளோ அழகாக கோழிகள்லாம் போகுது. அங்கே கொஞ்சம் நான் மக்காச்சோளம் போட்டிருக்கேன், அது சாப்பிடுது, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இது மட்டும் அதுக்கு மார்னிங் கொடுத்தா பத்தாது. நாம் ஆக்சுவலி பிளேட்டில் ஃபுட்டும் போட்டு வைக்கணும். நான் ஆக்சுவலி லாஸ்ட் டைம் உங்களுக்கு காமிச்சிருந்ததுனால குண்டாலது இது, அதை நாம் கொண்டு போய் போட்டுட்டோம். அது சாப்பிடுது பாருங்கள், ரொம்ப அழகாக சாப்பிடுது. நான் குண்டால காமிச்சிருந்ததாக போட்டேன், மக்காச்சோளமும் அரிசியும் தான் போட்டேன். ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் இது வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் போய் புல்வெளியில் மேயும். அது உங்ககிட்ட காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக புல் வெளியில் மேயுதுன்னு. இங்கே பாருங்கள் புளி மரத்தடையே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்குது நிலையில் மத்தியான நேரம். சரி, நான் உங்களுக்கு இது மட்டும் காமிச்சிருக்கோம். அடுத்த பேட்ச் வாங்க கோழி குஞ்சுகள் காமிக்கிறேன். இதுதான் கோழி குஞ்சுகள். நாங்கள் அடுத்த செட் இதுதான் இந்த குஞ்சு கோழி. ஆக்சுவலி நாங்கள் வந்து இது கொஞ்சம் ரிங்குள் விட்டுருக்கோம், அப்போ தான் கழுகு அதே மாதிரி விலங்குகளும் வந்து ஹண்ட் பண்ணாது. இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். பாருங்கள் அதுக்குள்ளேயே அரிசி சாப்பாடும் தண்ணியும் வச்சுருக்கோம். நாம் தான் அரிசி போடணும், அதுதான் ஹெல்ப். இது நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். பாருங்கள் இதிலே நான் அடை வேணாலும் ஒரு கோழி வச்சுருக்கோம், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதில் முட்டில் படுத்துருக்கு, அதுவும் ரிங்கில் தான் வச்சுருக்கோம். வெயிட் பண்ண உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, ரிங் தெரியுதா? சரி வாங்க அடுத்த செட்டுக்கு போகலாம். நைட் ஆயிடுச்சு, கோழிகளாக போய் அடையுது. அந்த கொடாப்பில் தான் அடையுது பாருங்கள், அதே போய் ஆட்டோமேட்டிக்காக அடையுது. உங்களுக்கு தெரியும் நல்லா நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் அடையிறது ஈஸியாக காமிச்சிருக்கேன். அது பாருங்கள் எவ்வளோ அழகாக அடையுது. நைட்டுக்கும் இது ரொம்ப ஹெல்ப், மார்னிங்க்கும் ஹெல்ப்பு. இது ஆக்சுவலி நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்கும் கொடாப்பு, டாப் வியூ. அது மேலே இருக்கிறது நம்ம புல் பண்ணோம்னா அது உள்ளே போயிடும். ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம புல் பண்ணிடலாம். புல் பண்ணியாச்சு, வச்சாச்சு, க்ளோஸில் தான் இருக்குது. சரி வாங்க நம்ம கோழி கூட்டு கோழிகளெல்லாம் காமிக்கல, கோழி கூட்டினாலும் காமிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.